Welcome to WB Institution, the online education app. இன்னைக்கு நம்ம TNPSC-ல இந்தியன் எக்கனாமி அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சிலபஸில் இந்தியன் எக்கனாமியை பற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு இந்தியாவுடைய ஃபைவ் பிளான், பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கும், ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த எக்கனாமிக் சிலபஸ். அடுத்த பார்ட்டில் பார்த்தோம், ரெண்டாவது பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்கை பற்றி கொடுத்துருப்பாங்க, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி பற்றி கொடுத்துருப்பாங்க, ரிசோர்ஸ் ஷேரிங் அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள ரிசோர்ஸ் ஷேரிங் அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள ஃபினான்சியல் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி பார்க்கணும், அப்புறம் ஜிஎஸ்டி, ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இது எல்லாம் செகண்ட் பார்ட்டில் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிஐ பற்றி கொடுத்துருப்பாங்க, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ஃபினான்சியல் ரிலேஷன்ஷிப் அதாவது ரிசோர்ஸ் ஷேரிங், அப்புறம் ஜிஎஸ்டி. ஸோ இது எல்லாம் செகண்ட் பார்ட்டில் இருக்கும். தேர்ட் பார்ட்டில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இருக்கும், அண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் பாவர்ட்டி, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த், இது மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸை கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இந்த தேர்ட் பார்ட்டை எடுத்து பார்த்தோம்னா, அது முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாப்பிக்காக தான் இருக்கும். முதல் ரெண்டு பார்ட் வந்து கான்செப்ட் ஓரியன்ட், டேட்டா ஓரியன்ட் பார்ட்ஸ், அண்டு கடைசி பார்ட் அதாவது தேர்ட் பார்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் பார்ட். இந்த தேர்ட் பார்ட்டை நீங்கள் படிக்கும்போது கூடவே கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து சேர்த்து படித்தாதான் அது எக்ஸாமில் அப்ளிகபிள் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, முதல்ல பிளானிங் கமிஷன், இந்தியாவுடைய பிளானிங் கமிஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக எத்தனை பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓவராலாக எக்கனாமியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பிளானிங் கமிஷன் இருக்குது, ஃபைவ் இயர் பிளான் இருக்குது, அப்புறம் நிதி ஆயோக் மூணு, செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம்னா ஆர்பிஐ, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி ஒன்பது, அண்ட் கடைசியாக இண்டஸ்ட்ரியல் க்ரோத், அக்ரிகல்ச்சர், அப்புறம் பாவர்ட்டி, எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், இது மாதிரி ஓவராலாக ஒரு பத்து டாபிக் வந்து கான்செப்ட் டேட்டா ஓரியன்ட் டாபிக், ஒரு பத்து டாபிக் கான்செப்ட் அண்ட் டேட்டா ஓரியன்ட் டாபிக், அண்ட் கடைசியில் இருக்கிற ஒரு அஞ்சு ஆறு டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக். எவ்வளவு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கோமோ அவ்வளவுக்கு அளவு அந்த கடைசி பார்ட், மூணாவது செஷன் இன் எக்கனாமியில் வந்து நம்ம ஃபெமிலியராக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷனை பற்றி பார்ப்போம். ஸோ பிளானிங் கமிஷனை பொறுத்தவரையில் ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னென்னா, 1938 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸுடைய பிரசிடென்ட், ஐஎன்சினா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸுடைய பிரசிடெண்டாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். எப்போ? 1938. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் பிரசிடெண்டாக இருக்கும்பொழுது மேக்நாத் ஷா அப்படின்றவர் யாருன்னா, இந்தியாவுடைய ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ஷா அயனைசேஷன் ஈக்குவேஷன், ஷா அயனைசேஷன் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணுறது இவர் தான், மேக்நாத் ஷா. ஓகே, இந்த மேக்நாத் ஷா சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட பெர்சுவேட் பண்ணுறார், ஒரு கோரிக்கை வைக்கிறார், என்னன்னா இந்தியாவுக்கு ஒரு பிளானிங் கமிட்டி வேணும், இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார திட்டக்குழு வேணும், எக்கனாமிக்கல் பிளானிங் கமிட்டி வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஸோ இவருடைய கோரிக்கை அல்லது பரிந்துரை அடிப்படையில் சுபாஷ் சந்திர போஸ் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுறார். ஓகே, மேக்நாத் ஷா சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட சொல்லும் பொழுது சுபாஷ் சந்திர போஸ் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படின்றத அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த நேஷ்னல் பிளானிங் கமிட்டிக்கு முதல் ஹெட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, விஸ்வேஸ்வராயர்.
கேள்விப்பட்டிருப்போமா? விஸ்வேஸ்வராயர் பத்தி. விஸ்வேஸ்வராயர்ன்றது ஆக்சுவலா இவர் ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ சிவில் இன்ஜினியராக இருந்தாலுமே மைசூர் திவான் கிட்ட இவர் எக்கனாமிஸ்டாக வேலை பார்த்துட்டுறார், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வேலை பார்த்துருந்தார். ஓகே, மைசூரில் இவர் திவானாக வேலை பார்த்துட்டுருக்கார். திவான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் அட்வைசர் அல்லது இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் போல எடுத்துக்கலாமே. ஓகே, திவான் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கும், நிசாம் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ நிசாம்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் அட்மினிஸ்ட்ரேட்டர், போலீஸ் மாதிரி அவங்க. ஓகே, இப்போ இருக்கிற இந்த ஹோம் மினிஸ்டர் இருக்கிறாங்களே, இந்த ஹோம் மினிஸ்டர்லாம் அந்த முகலாய காலகட்டத்தில் நிசாம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது திவான் அப்படின்றவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி. ஸோ மைசூரில் திவானாக இருந்தவர் தான் இந்த விஸ்வேஸ்வராயர். திவான் மட்டும்தானா அப்படி இல்லை, ஆக்சுவலாக இவருடைய பர்த்டே தான் இந்தியாவை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இவர் ஒரு சிவில் இன்ஜினியர், இவருடைய பர்த்டே தான் இந்தியாவை பொறுத்தவரையில் நேஷ்னல் இன்ஜினியரிங் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ முதல்ல இவரை தான் அந்த நேஷ்னல் பிளானிங் கமிட்டிக்கு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, விஸ்வேஸ்வராயர். பட் இந்த விஸ்வேஸ்வராயர் தலைவராக இருக்கிறது மேக்நாத் ஷாக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த நேஷ்னல் பிளானிங் கமிட்டிக்கு ஒருத்தர் தலைவராக இருக்கணும்னா அவருக்கு சயின்டிஃபிக் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும், எக்கனாமிக்கல் நாலேஜும் இருக்கணும், அட் த சேம் டைம் பொலிட்டிக்கல் நாலேஜும் இருக்கணும். இவர் ஒரு இன்ஜினியராக இருக்கிறதுனால இவருக்கு சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கும், இவர் திவானாக வேலை பார்த்துட்டு இருந்ததுனால இவருக்கு எக்கனாமிக் நாலேஜும் இருக்கும், ஆனால் பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் இவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு க்வெஸ்சன் மார்க்காரு. ஸோ இது இவர் தலைவரானதுனால மேக்நாத் ஷாக்கு உடன்பாடு இல்லை. ஸோ மேக்நாத் ஷா என்ன பரிந்துரைக்கிறார்னா, இவரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு, ஜவஹர்லால் நேரு, நேருவை தலைவராக்கணும்னு பரிந்துரைக்கிறார். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி பதவி ஆசைலாம் அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இல்லை. அவங்க இவர் கோரிக்கை வச்சதுமே விஸ்வேஸ்வராயர் பதவி விலகிட்டார், ரிசைன் பண்ணுறார். ரிசைன் பண்ண உடனே அடுத்த ஹெட்டா, அதாவது நேஷ்னல் பிளானிங் கமிட்டியுடைய முதல் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வராயர். இவர் ரிசைன் பண்ண உடனே அடுத்த ஹெட் யார் வர்றாருனா ஜவஹர்லால் நேரு வர்றாங்க. ஸோ இதுதான் ஆரம்பத்தில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாக்கின ஒரு பிளானிங் கமிட்டி, நேஷனல் பிளானிங் கமிட்டி. இந்த கமிட்டி உருவாகும் போதே சைமல்டேனியஸாக பிரிட்டிஷ் சைடில் இன்னொரு கமிட்டி உருவாகுது. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போ? 1944. பிரிட்டிஷ் இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அது நேஷனல் பிளானிங் கமிட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அட்வைசரி பிளானிங் போர்டு 1944. ஸோ இந்த அட்வைசரி பிளானிங் போர்டுடைய முதல் தலைவராக யார் இருக்கிறாங்கன்னா கே சி நியோகி அப்படின்றவர் முதல் தலைவராக இருக்கு. அட்வைசரி பிளானிங் போர்டுடைய முதல் தலைவர் கே சி நியோகி. இந்த கே சி நியோகி யார்? இந்தியன் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியுடைய ஒன் ஆஃப் த மெம்பர். இந்தியன் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படி சொல்லுவாங்க. இந்த சபை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அரசியலமைப்பை நிர்ணயிக்கிறாங்க. இதுதான் இப்போ அரசியலமைப்பு நம்ம நாட்டுக்கு அப்படி நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அந்த நிர்ணய குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய முதல் ஃபினான்ஸ் கமிஷன், இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்தியாவுடைய முதல் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு சேர்மனாகவும் இருந்திருக்கிறாரு கே சி நியோகி. இவரை தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அட்வைசரி பிளானிங் போர்டுக்கு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த அட்வைசரி பிளானிங் போர்டு 1946 வரைக்கும் தான் ஆக்டிவேட்டாக இருந்துச்சு. இந்த அட்வைசரி பிளானிங் போர்டு 1946 வரைக்கும் தான் ஆக்டிவேட்டாக இருந்துச்சு. ஓகே, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் 15th March 1950, சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் 15th March 1950 இந்தியாவுக்குன்னு ஒரு கேபினெட் இருக்கும்ல, அமைச்சரவை குழு. ஓகே, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, அந்த பிரைம் மினிஸ்டர் கீழே மந்திரிகள் இருப்பாங்க, அமைச்சரவை குழு. ஸோ இந்த அமைச்சரவை குழு தான் கேபினெட் சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இவங்க மொத்தமாக சேர்த்து கேபினெட். அவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, தீர்மானம். அவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் பிளானிங் கமிஷன்.
ஓகே. இந்தியன் கேபினட் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, தீர்மானம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது பிளானிங் கமிஷன். எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 15 மார்ச் 1950 உருவாக்குறாங்க. ஓகே, இந்த பிளானிங் கமிஷன் அரசியலமைப்புலையும் மென்ஷன் பண்ணலை. இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. அரசியலமைப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு கமிஷனை அந்த கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. சே தட் எக்ஸாம்பிள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, இது அரசியலமைப்பில் இருக்குது, அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எக்ஸாம்பிள் இந்த டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதெல்லாம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் கான்ஸ்டியூஷனில் இருக்குது, அவ்வளோ. ஏன்? ஃபினான்ஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் பற்றியும் கான்ஸ்டியூஷனில் வெளிப்படையாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கமிஷன் எல்லாமே என்ன சொல்லுவாங்க? கான்ஸ்டியூஷனல் பாடி. இந்த கான்ஸ்டியூஷனல் பாடி இண்டிபெண்டாக செயல்படும். இந்த கான்ஸ்டியூஷன் பாடி வந்து ரூலிங் பார்ட்டியோ அப்போசிஷன் பார்ட்டியோ தலையீடு இல்லாமல் இண்டிபெண்டாக செயல்படும், அதை கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் இது பிளானிங் கமிஷன் வந்து அரசியலமைப்பில் சொல்லப்படாத ஒரு கமிஷன். ஸோ இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. பிளானிங் கமிஷன் வந்து நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. அப்போ அரசியலமைப்பில் சொல்லாமலே இந்திய பாராளுமன்றம் சட்டத்தை உருவாக்கிட்டாங்களான்னு பார்த்தா, இல்லை, இந்திய பாராளுமன்றமும் சட்டத்தை உருவாக்கலை. ஓகே, இது ஒரு ரெசல்யூஷன் மூலயமா தான் உருவாக்கப்பட்டதே ஒழிய பார்லிமெண்ட்ரி லா மூலயமா உருவாக்கப்படலை. பார்லிமெண்ட்ரி லா மூலயமா ஒரு கமிஷன் உருவாக்குறாங்க அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன் பேரு ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட நிறுவனம். ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், பிரிட்டிஷ் காலத்திலேயே 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஆனால் பிளானிங் கமிஷன் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடியும் இல்லை, பிளானிங் கமிஷன் ஸ்டாட்யூட்டரி பாடியும் இல்லை, பிளானிங் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடியும் இல்லை. இது இந்தியாவுடைய அமைச்சரவை குழு, அதாவது பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் பிளானிங் கமிஷன். ஸோ இந்தியாவுடைய பிளானிங் கமிஷனுடைய முதல் சேர்மன் ஜவஹர்லால் நேரு. ஏன்னா பிளானிங் கமிஷனை பொறுத்தவரையில் அந்த பிளானிங் கமிஷன் சேர்மனாக யாரோ இருக்கணும்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கணும். பிளானிங் கமிஷனை பொறுத்தவரையில் அதோடைய சேர்மன் யார் இருக்கணும்? இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக தான் இருக்கணும். ஸோ 1950 பிளானிங் கமிஷன் உருவாக்கியிருக்கிறாங்க. 1950 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்தியாவுடைய பிளானிங் கமிஷனுக்கு முதல் சேர்மனாக ஜவஹர்லால் நேரு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் 1950 ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரியான இல்லை, இன்டரின் கவர்மெண்ட், இடைக்கால அரசாங்கம் தான் அப்போ நடந்துட்டு இருக்கு. 1947 சுதந்திரம் கிடைச்சது, 1952 தான் எலெக்ஷன் நடக்குது. ஓகே, ஜென்ரல் எலெக்ஷன். ஸோ இது இடைக்கால அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடைக்கால அரசாங்கத்துடைய பிரைம் மினிஸ்டராக ஜவஹர்லால் நேரு இருக்கிறாரு. 52 எலெக்ஷன்ல ஜவஹர்லால் நேரு தான் வின் பண்றார். ஓகே, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரியும் அவர் தான். ஆனால் 50 அப்போ இந்த காலத்தில் ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி இல்லை, இன்டரின் கவர்மெண்ட், இடைக்கால அரசின் பிரதம மந்திரி. ஓகே, அவர் சேர்மனாக இருக்கிறார். ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு சோஷியலிஸ்ட் ஐடியாலஜியை கொண்டவர், சோஷியலிஸ்ட் ஐடியா, சமத்துவ கோட்பாடு. ஓகே, இந்த சமத்துவ கோட்பாடு ஜவஹர்லால் நேரு எப்போ வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1955 காங்கிரஸ் செஷன் நடக்குது. 1955 எங்கே நடக்குதுன்னா சென்னை ஆவடியில் நடக்குது. 1955 சென்னை ஆவடியில் காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் ஜவஹர்லால் நேரு ஸ்பீச் கொடுக்குறார். என்ன ஸ்பீச்னா, நம் சமூகத்தை, ஓகே, நம்ம இந்திய சமூகத்தை ஒரு சோஷியலிஸ்ட் மாடலில் நகர்த்தலாம். ஓகே, நம்ம இந்திய சமூகத்தை வந்து வி ஆர் பிளானிங் டு மூவ் அவர் சொசைட்டி
we are planning to move our society into a socialistic pattern. நம்ம இந்திய சமூகத்தை வந்து சோசியலிஸ்டிக் பேட்டர்ன்ல நகர்த்த விரும்புறோம், நகர்த்தலாம், நகர்த்த அரசு விரும்புது, ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் அந்த செஷனில் பேசும்போது, சென்னை ஆவடி செஷன் 1955 பேசும்போது வெளிப்படையாகவே ஒரு சோஷியலிஸ்ட் மாடலில் தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு தெரியுது. ஸோ பிளானிங் கமிஷன் சோஷியலிஸ்ட் மாடலில் தான் இயங்கிட்டு இருக்குது. பிளானிங் கமிஷன் ஆரம்பத்தில் சோஷியலிஸ்ட் மாடலில் தான் இயங்குச்சு. ஓகே, இந்த பிளானிங் கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க? நான் ஆல்ரெடி சொன்ன போல பிளானிங் கமிஷன் வந்து சேர்மன், ஹெட்டட் பை சேர்மன். யார் சேர்மனாக இருக்கணும்? இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மனாக இருக்கணும். பிளானிங் கமிஷன் யார் தலைவராக இருப்பாங்க? சேர்மன். அந்த சேர்மனாக யார் இருக்கணும்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர். இந்த போஸ்டிங் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இந்த போஸ்டிங் வந்து எக்ஸ் அஃபிஷியோ போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எக்ஸ் அஃபிஷியோ போஸ்டிங் அப்படின்னா, பதவியின் காரணமாக, ஒரு பதவியின் காரணமாக இன்னொரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வது. உதாரணத்துக்கு இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட், இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருப்பார். கரெக்டா, இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருப்பார். ஸோ அவர் வைஸ் பிரசிடென்ட்ன்ற பதவியை ஏற்றுக்கிட்டாலே அந்த பதவியின் காரணமாக ராஜ்யசபா சேர்மன் அப்படின்ற பொறுப்பையும் அவர் சேர்த்து ஏற்றுக்கணும். ராஜ்யசபா சேர்மன்ற பொறுப்பையும் சேர்த்து ஏற்றுக்கணும். அதுக்கு பேர் தான் எக்ஸ் அஃபிஷியோ போஸ்டிங். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற பதவியை ஏற்றுக்கிட்டதாலேயே பிளானிங் கமிஷனுடைய சேர்மன் என்ற பொறுப்பையும் சேர்த்து ஏற்றுக்கணும். ஸோ பிளானிங் கமிஷன் சேர்மன் பொறுப்பு அப்படின்றது பிரைம் மினிஸ்டரை பொறுத்தவரை எக்ஸ் அஃபிஷியோ போஸ்டிங். ஸோ சேர்மனை தவிர்த்து யார் இருப்பாங்க பிளானிங் கமிஷனில் பார்த்தீங்கன்னா, டெபுட்டி சேர்மன் அப்படின்னு இருப்பாங்க. இந்த டெபுட்டி சேர்மன் தான் டிஃபேக்டோ ஹெட்டாக செயல்படுற. அது என்ன டிஃபேக்டோ ஹெட்? ரெண்டு விதமான தலைமை இருக்குது, டிஜர் ஹெட், டிஃபேக்டோர் ஹெட் அப்படின்னு ரெண்டு விதமான தலைமை பொறுப்புகள் இருக்குது. அது என்ன டிஜர்? டிஜோர், டிஇ ஜேயூஆர்இ, டிஇ ஜேயூஆர்இ. டிஜோர் அப்படின்னா பெயரளவு தலைவர். டிஜோர் அப்படின்னா பெயரளவுக்கு தலைவர். இப்போ இந்தியாவுடைய அரசு முறையை பொறுத்தவரையில் பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், ரெண்டு பேர் இருக்கிறார். அரசியலமைப்பை பொறுத்தவரையில், இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரையில் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு டிஜோர் ஹெட், பெயரளவு தலைவர். ஓகே, பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் டி ஃபேக்டோ ஹெட், உண்மையான தலைவர். இப்போ இவர் வந்து நாமினல் ஹெட்டு, செரிமோனியல் ஹெட். யார் பிரசிடென்ட்டை வந்து நாமினல் ஹெட்னு சொல்லலாம், செரிமோனியல் ஹெட்னு சொல்லலாம், நான் சொன்ன மாதிரி பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் ஹெட். ஸோ அவரை டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளானிங் கமிஷனை பொறுத்தவரில், பிளானிங் கமிஷனை பொறுத்தவரில் சேர்மன் அப்படின்றவர் டி ஜோரா செயல். அவர் பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலுமே, சேர்மன் தான் பிரைம் மினிஸ்டர், அவர் பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலுமே பிளானிங் கமிஷனை பொறுத்தவரில் அவர் வெறும் பெயரளவு தலைவர் தான். பிளானிங் கமிஷனை பொறுத்தவரில் பிரைம் மினிஸ்டர் வெறும் பெயரளவு தலைவர் தான். இந்த டிஃபேக்டோ இருக்கார், அதாவது டெபுட்டி சேர்மன், டெபுட்டி சேர்மன் தான் உண்மையான தலைவராக கருதப்படுறார். அவருக்கு தான் அதிகாரம் அங்கே அதிகமாக இருக்கு, பவர் அவருக்கு தான் அதிகம். என்னன்னா அவர் தான் பிளானிங்கை உருவாக்கும், ஃபார்முலேட் பண்ணும். அவர் தான் பிளானை வந்து சப்மிட் பண்ணுவார். யார்கிட்ட? சேர்மன் கிட்ட சப்மிட் பண்ணுவார். ஓகே, அவர் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன போல கேபினெட், இந்தியன் கேபினெட் இருக்குல்ல, பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த டெபுட்டி சேர்மன் யாராக இருக்கணும்னு அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் வந்து நிரந்தரமான அப்பாயின்மெண்ட் இல்லை, ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர். அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதே இத்தனை ஆண்டுக்கு இவர் டெபுட்டி சேர்மனாக செயல்படுவார்னு ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூரோட அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டெபுட்டி சேர்மனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத்திய அமைச்சருக்கு, யூனியன் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு இணையான பவர் இவருக்கு இருக்குது. இந்த பிளானிங் கமிஷனுடைய டெபுட்டி சேர்மனுக்கு ஒரு யூனியன் மினிஸ்டர், மத்திய அமைச்சருக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு இணையான பவர் இவருக்கும் இருக்குது, ரேங்க், அதுக்கு இணையான ரேங்க். அப்போ அந்த கேபினெட் மீட்டிங்லாம் அவர் அட்டன் பண்ணலாமா சார்? ஓகே, கேபினெட் பவர் இருக்குன்னா, ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு இருக்கக்கூடிய ரேங்க் அவருக்கு இருக்குன்னா, அப்போ அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்கள்ல, அந்த மீட்டிங்கை அவர் அட்டன் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் அட்டன் பண்ணலாம்.
பிளானிங் கமிஷனுடைய டெபுட்டி சேர்மன் கேபினெட் மீட்டிங்கை கூட அட்டன் பண்ணலாம். அமைச்சரவை குழுலாம் இப்போ இந்த கொரோனா நேரத்தில் இந்த அமைச்சரவை குழுலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி சமயத்தில் கூட பிளானிங் கமிஷன் ஓகே ரொம்ப முக்கியமான, அதாவது பிரைம் மினிஸ்டர் அவருடைய மந்திரிகள் அந்த இடத்துல இந்த டெபுட்டி சேர்மன் இருக்கலாம், அட்டன் பண்ணலாம். ஆனால் இவருக்கு ஓட்டு போடுற ரைட்ஸ் மட்டும் இல்லை, அந்த மீட்டிங்கில் ஓட்டு போடுற ரைட்ஸ் மட்டும் இவருக்கு இல்லை. டெபுட்டி சேர்மன் வந்து பிளானிங் கமிஷனை பொறுத்தவரையில் ரொம்ப முக்கியமான போஸ்டிங். டெபுட்டி சேர்மன் பிளானிங் கமிஷனை பொறுத்தவரையில் ரொம்ப முக்கியமான போஸ்டிங். ஏன்னா அவர் தான் டிஃபேக்டோ உண்மையான தலைவர். பிளான் அவர் தான் உருவாக்குறாரு, சப்மிட் பண்ணுறாரு. ஒரு மத்திய அமைச்சருக்கு இருக்கக்கூடிய ரேங்க் அவருக்கு இருக்குது. கேபினெட் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், ஓட்டு மட்டும் போட முடியாது. ஸோ முதல் டெபுட்டி சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா, முதல் டெபுட்டி சேர்மன் ஆஃப் இந்தியன் பிளானிங் கமிஷன், அதாவது பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா குல்சாரிலால் நந்தா. குல்சாரிலால் நந்தா ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன், கடைசி டெபுட்டி சேர்மன், 24வது டெபுட்டி சேர்மன் அவர். கடைசி டெபுட்டி சேர்மன் யாருன்னா மான்டெக் சிங் அலுவாலியா, கடைசி டெபுட்டி சேர்மன் ஆஃப் இந்தியன் பிளானிங் கமிஷன் மான்டெக் சிங் அலுவாலியா. ஓகே, ஸோ சேர்மன் டெபுட்டி சேர்மன் தவிர்த்து பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன போல எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர், எக்ஸ் ஆஃபிஷியோனா நான் சொல்லிட்டேன், எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பராக யார் இருப்பாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர்ன்ற பதவியை அவங்க ஏற்றுக்கிட்டாலே பிளானிங் கமிஷனுடைய உறுப்பினராக அவங்க வந்துடுவாங்க, அவங்க இந்த பொறுப்பையும் சேர்த்து. ஓகே, பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய மெம்பர் பொறுப்பையும் சேர்த்து ஏற்றுக்கணும். யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவி ஏற்றுக்கிட்டாலே அவங்க பிளானிங் கமிஷனுடைய உறுப்பினர் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் ஆஃபிஷியோ அந்த பதவியின் காரணமாக இந்த பொறுப்பையும் சேர்த்து ஏற்றுக்கணும். ஸோ இந்த பிளானிங் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன, என்ன தான் பண்ணுவாங்க, நாட்டில் இருக்கிற வளங்களை, நாட்டில் இருக்கிற வளங்களை ஒருங்கிணைச்சு திட்டம் தீட்டுவோம். நம்ம நாட்டில் என்ன வளங்கள் இருக்குது, எது அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, அந்த வளத்தை பயன்படுத்தி எந்த மாதிரியான பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு திட்டமிட்டுவாங்க. இந்த திட்டம் அதிகமாக பொருளாதார வளர்ச்சியை நோக்கியே இருக்கும். நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத்து இது சம்பந்தப்பட்ட திட்டமாகவே இருக்கும். ஓகே, இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் இருக்குல்ல, இப்போ கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோலை எதுக்கு பயன்படுத்தலாம். ஓகே, நம்ம நாட்டில் வந்து சி ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது, அல்லது ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ் இருக்குல்ல, அந்த ரிசோர்ஸை எதுக்கு முறையாக பயன்படுத்தலாம், எந்த டைரெக்ஷனில் பயன்படுத்தலாம், எந்த இடத்துல இதை அப்ளை பண்ணலாம், எந்த இடத்துக்காக இதை அலோகேட் பண்ணலாம், இது எல்லாமே பிளானிங் கமிஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. இருக்கிற ரிசோர்ஸை பயன்படுத்தி பிளான் பண்ணுவாங்க, அந்த ரிசோர்ஸை எதுக்கு பயன்படுத்தலாம் பிளான் பண்ணுறது இவங்க தான். இது இந்த பிளான் எல்லாமே எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத்துக்காகனே இருக்கிற பிளானாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கிற ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக்கல் இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை பிளானிங் கமிஷன் ரெஃபர் பண்ணி அதுக்கேற்ற போல் பிளான் போட்டு கொடுப்பாங்க. இப்போது எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரியான வளங்கள் இருக்காது, கரெக்ட். இப்போ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா கோதுமை வளம் வந்து அதிகமாக இருக்கும், விவசாயமெல்லாம் நடக்கிறது கோதுமை அதிகமாக இருக்கும். அதே போல் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ரைஸ் அதிகமாக இருக்கும், தஞ்சாவூரில் ரைஸ் அதிகமாக இருக்குது, அருணாச்சல பிரதேசில் வாட்டர் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ ஒரு அந்த இந்த ஸ்டேட்ஸுக்குள்ளே இருக்கிற, இந்த ஸ்டேட்ஸுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஏற்படும். ஓகே, ஈக்குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்காது. சில நேரத்தில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சில ப்ராடக்டில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இந்த ஸ்டேட்ஸுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ உள்ள நடக்கிற பிரச்சனை, ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் பிளானிங் கமிஷன் வச்சு ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸாக செயல்பட்டுருக்கு. இந்த பிளானிங் கமிஷன் 65 வருஷம் செயல்பட்டு, 1950லேருந்து 2015 வரைக்கும், 2014 டிசம்பர் வரைக்கும் இது செயல்பட்டது. கிட்டத்தட்ட 65 வருஷம் இவங்களுடைய லெகசி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஜனவரி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்போ இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒரு பாடியை, ஓகே அப்படின்ற ஒரு பாடி, எதனால் உருவாக்கப்பட்ட பாடி, கேபினெட் ரெசல்யூஷன்,
இந்தியன் கேபினட்டோட தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பாடியை அதே அமைச்சரவை குழு தீர்மானத்தின் மூலமா இந்த பிளானிங் கமிஷன் ஒரு முடிவுக்கு வந்துடும் டிசால்வ் பண்ணிட்டாங்க இந்த பிளானிங் கமிஷனை டிசால்வ் பண்ணிட்டாங்க எப்படி உருவாக்குனாங்க இந்தியன் கேபினட்டோட ரெசல்யூஷன் தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்குறாங்க அதே தீர்மானத்தின் அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர் இதுக்கு சட்ட திருத்தலாம் பண்ணணுமா சார்னா சட்ட திருத்த பண்ண தேவையில்லை ஏன்னா இது சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இல்லை அரசியலமைப்பில் சட்ட திருத்தணமானா அதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா இந்த நிறுவனத்தை பற்றி அரசியலமைப்பில் எதுவும் எந்த குறிப்பும் இல்லை அரசியலமைப்பு சட்ட திருத்தமும் பண்ணல பாராளுமன்ற சட்ட திருத்தமும் பண்ணல இது ஒரு இந்திய அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அதே தீர்மானத்தின் அடிப்படையில் இது முடிவுக்கு வந்தது ஓகே கேபினட் ரெசல்யூஷன் மூலமா இதை டிசால்வ் பண்ணிட்டாங்க இப்போ 2014 டிசால்வ் பண்ணிட்டு 1 ஜனவரி 2015 அப்ப நிதி ஆயோக் NITI ஆயோக் National Institution of Transforming India, National Institution for Transforming India, NITI Ayog, அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த 65 வருஷம் செயல்பட்ட பிளானிங் கமிஷன் முடிவுக்கு வந்து நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டது இந்த பிளானிங் கமிஷன் தான் இந்தியாவுடைய 5-year பிளானையும் போடுவாங்க ஐந்தாண்டு திட்டம் சொல்லுவாங்கள இந்த ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்குவது யார் அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியது பிளானிங் கமிஷன் அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க ஸோ பிளானிங் கமிஷன் முடிவுக்கு வந்துடுச்சுன்னா ஐந்தாண்டு திட்டம் தொடருமான்னு கேட்டால் இல்லை பிளானிங் கமிஷன் முடிவுக்கு வந்துட்டா ஐந்தாண்டு திட்டமும் முடிவுக்கு வந்துடும் ஸோ இந்தியாவுடைய ஐந்தாண்டு திட்டம் எப்போ முடிவுக்கு வந்துடுச்சு 14th December முடிவுக்கு வந்துடுச்சு 15th January ஐந்தாண்டு திட்டமே இல்லை இந்தியாவுக்கு 15th January ஐந்தாண்டு திட்டமே இல்லை அப்போ இந்தியாவுக்கு மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டம் நடந்துருச்சுன்னா 1951 தான் முதல் ஐந்தாண்டு திட்டம் போடப்பட்டது 2014 கடைசி அந்த கடைசியாக இருக்க ஐந்தாண்டு திட்டம் பாதியிலேயே முடிஞ்சிருச்சு 12th ஐந்தாண்டு திட்டம் 2014 12th ஐந்தாண்டு திட்டம் நடந்துட்டு இருக்கிற போதே முடிவுக்கு வந்தது அப்போது இந்தியாவில் எத்தனை ஐந்தாண்டு திட்டம் முழுமை அடைஞ்சிருக்கு கேட்டால் 11 ஐந்தாண்டு திட்டம் தான் முழுமை அடைஞ்சிருக்கு 12th ஐந்தாண்டு திட்டம் முழுமை அடைவதற்கு முன்பாகவே முடித்து வைக்கப்பட்டது ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாஸ் 5-year பிளான்